இப்போ வந்து என்ன கிண்டல் பண்றாங்க, மீம் போட்டு வந்து ரெக்கார்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அது ரெக்கார்ட் டான்ஸ் கிடையாது, ஃபேஸே வந்து அப்படி தீக்காயம், பாதி ஃபேஸ் தான் வந்து இருந்திருக்கும், அப்படி தீக்காயம் ஆயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து பயங்கரமான அடி. இந்த மாதிரி உனக்கு சைடில் நடிக்கிற ரோல் தான் கிடைக்கும், உன்னையாலலாம் வாழ்க்கையில் ஹீரோயின் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, குட்டையாக வேற இருக்க, நீங்களாம் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டிமோட்டிவேட் வந்து பண்ணாங்க. இன்னைக்கு கூட நான் ஐஸ்கிரீம் வந்து கடிச்சு சாப்பிட்டேன் அப்படின்னா என்னால் கூச ஆரம்பிச்சிடுவேன், அப்படி நடுங்க ஆரம்பிச்சுவேன். வாழ்க்கை வந்து இனிமேல் பிரகாசமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட். ஹாய், நான் ஆர்ஜே ஷா, ஷா வைப் செலிபிரிட்டிஸ். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு குக் வித் கோமாளி பவித்ரா அவங்கள பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். ஸோ பவித்ராவோட லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு மூலியமா வந்து கேள்விப்பட்டேன். அந்த இன்சிடென்ட்டை கேட்கும் போது பிரமிப்பா இருந்தது, இப்படி எப்படி மீண்டு வந்தாங்க இதுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இன்சிடென்ட்டுக்காகவே சரி அவங்க கிட்ட கேட்டுட்டு அதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணியிருந்தேன். அந்த இன்சிடென்ட் எல்லாமே சொல்லியிருந்தாங்க, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது, செம்ம அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. பவித்ராவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, குக் வித் கோமாளி பவித்ராவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம என்னோட லைஃப்பில் நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக நினைக்கிறது, எனக்கு எப்போல்லாம் சோறு வருதோ அப்போல்லாம் இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை படித்தேனாலே வந்து நான் கம்பேக் ஆயிடுவேன். அது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கி லவுடா. ஸோ பவித்ராவோட கதைக்குள்ளே போகலாம், அதுக்கு முன்னாடி இதை கேளுங்க, இதுவும் அந்த கதைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பந்தம் இருக்குது. நிக்கி லவுடா வந்து ஒரு கார் ரேசர், அவர் 1975 வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் சாம்பியன் வந்து வின் பண்ணுறாரு. வின் பண்ண அடுத்த வருஷம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கார் ரேஸ் போயிட்டே இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, தீ பிடிச்சிருது. தீ பிடிச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முகமெல்லாம் வந்து எரிஞ்சு போயிருது, அவருடைய காதெல்லாம் எரிஞ்சு போயிருது, அவருடைய புருவம் எரிஞ்சு போயிருது, கண் இமையில இருக்கக்கூடிய முடிகள்லாம் வந்து எரிஞ்சு போயிருது, ஃபேஸே வந்து அப்படி தீக்காயம், பாதி ஃபேஸ் தான் வந்து இருந்திருக்கும், அப்படி தீக்காயம் ஆயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து பயங்கரமான அடி, கோமாக்கே போயிடுறது. கோமாக்கு போனதுக்கப்புறம் இனிமேல் இவர் எழுந்து வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. 27 வயசில் ஒரு மிகப்பெரிய வேர்ல்ட் சாம்பியன் வந்து கோமாக்கு போயிடுறாரு, இனிமேல் எழுந்தே வரமாட்டார் அப்படின்னு சொல்லும்போது 42 நாளில் எழுந்து வந்தாயா மனுஷன், எழுந்து வந்தது மட்டும் இல்லாமல் பேண்டேடோட வந்தாப்புல கார் ரேஸ் போடுறேன்னு சொன்னார். அப்படி ரத்தம்லாம் சொட்டுது, கார் ரேஸ் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் வந்து நான் கார் ரேஸ் போவேன், என் உடம்பு ஃபுல்லாக ரேஸ் வந்து இருக்கு, நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ப்ரெஸ்ஸு கூட நக்கலாக கூட கேட்டாங்க, உன்னையாலாம் ஓட்டிட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த புருவ முடியெல்லாம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த புருவ முடி இல்லாத எனக்கு நல்லது தான், ஏன்னா நான் கார் வேகமாக ஓட்டும் போது வேர்க்கும், வேர்க்கும் போது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இந்த முடிகளில் வந்து வேர்வையெல்லாம் பட்டு நான் ரொம்ப ஸ்பீடாக போகும்போது, அப்படி நான் வந்து இப்போ நான் ஸ்பீடாக போகும்போது வேர்வை வந்தாலும் அந்த முடியில் வந்து படாது, அதனால் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, இரிட்டேட்டிங்காக இருக்காது, நான் இன்னும் நல்லா ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைமில் இவ்வளோ பாசிட்டிவாக ஒரு மனுஷனால் நினைக்க முடியுமான்னு தெரில, அவ்வளோ பாசிட்டிவாக நினச்சி வந்து ஓட்டினாப்ல. அவரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அப்படி கலந்துக்கிட்ட ஒரு ரேஸில் வந்து 4வது இடம் வந்தார். 4வது இடம் வந்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா 1977 வேர்ல்ட் சாம்பியன் மறுபடியும் வின் பண்ணார். 1984 மறுபடியும் வேர்ல்ட் சாம்பியன் வின் பண்ணார். கோமாலிருந்து ஒரு ஆளால் அந்த வில் பவரில் தான் வர முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வில் பவரில் வந்த மனுஷன் தான் நிக்கி லவுடா. அவரை பற்றி பேசினாலே வேற லெவலில் இருக்கும். அந்த மாதிரி பவித்ராவோட லைஃப்லையும் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, அதை கேள்விப்படும் போது எனக்கு பிரமிப்பாக இருந்தது. கோயம்புத்தூரில் தான் வந்து இருக்காங்க, சிங்கிள் பேரண்ட் தான், அம்மாவோட மட்டும்தான் வந்து வாழ்கிறாங்க. அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி காலேஜில் வந்து ஒரு சின்ன வேலை தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய அளவில் வந்து பொருளாதாரத்தில் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான், ஆனால் சின்ன வயசுலேருந்து இந்த பரதநாட்டியம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டேஜில் வந்து ஆடிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பரதநாட்டியம் ஆடுறதுனால வந்து வேற ஒரு சினிமா டிவி மீடியாவில் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், அந்த கைதட்டு வாங்கிட்டாலே அந்த கைதட்டை தொடர்ந்து வாங்கணும் அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு மீடியா மூலியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்க வந்து பிஹெச்டியில் வந்து பிகாம் படிச்சுட்டு இருக்காங்க. பிகாம் படிச்சுட்டே இருக்கும்போதே வந்து மனசில் ஆசை, இந்த ஃபேஷன் டிசைனிங் சொல்கிறாங்களே அதையும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்தக்காரவங்க வந்து சென்னையில் ஒரு காலேஜ் வச்சுருந்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பிகாம் போடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஃபஸ்ட் இயர் ஃபேஷன் டிசைனிங் வந்து படிக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து டான்ஸில் ஆர்வம் இருந்ததுனால உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது சீசன் 2. ஸோ அதில் கலந்துக்கிறதுக்காக சென்னை போகிறாங்க, லீவ் போட்டு இங்கே பிஹெச்டி காலேஜில் வந்து பிகாம் லீவ் போட்டுட்டு அங்கே வந்து போகிறாங்க. அங்கே வந்து உங்களில் யார் பிரபுதேவாவில் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ ஃபேஷன் டிசைனிங் படித்தாலும் கூட அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வீடு காலேஜ்னே இருந்த ஒருத்தவங்க எக்ஸ்போஷர் பெரிய அளவில் கிடையாது. சென்னைக்கு வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு நல்லா உடுத்தணும் அப்படின்றது தெரில. பரதநாட்டியம் மட்டும் தெரியும் அப்படின்றதுனால உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அப்படின்ற நிகழ்ச்சியில் வந்து பெரிய அளவில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியல, டாப் 20 தான் வர்றாங்க. அன்றைக்கி வந்து நான் டாப் 20 வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சொல்லிடுறாங்க படிப்பு முடிச்சதுக்கப்புறம் தான் இனிமேல் எல்லாமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்னதாக ரெண்டு ஆட்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதுலேயும் வந்து நடிக்கிறாங்க. ஓ காதல் கண்மணி, அந்த ஓகே கண்மணி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் கூட சின்னதாக ஒரு ரோல் பண்ணுறதுக்கு, சப்பியாக இருப்பேன் அந்த படத்தில் கூட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த ரோல் நடிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது அந்த ரோலை என்ன காண போயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி உனக்கு சைடில் நடிக்கிற ரோல் தான் கிடைக்கும், உன்னையாலலாம் வாழ்க்கையில் ஹீரோயின் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, குட்டையாக வேற இருக்க, நீங்களாம் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டிமோட்டிவேட் வந்து பண்ணாங்க. ஆனால் நான் என்ன மனசில் நினச்சேன்னா, இவங்களுக்கு முன்னாடி லைஃப்பில் ஒரு படமாவது ஹீரோயினாக நடிச்சிடணும்டா, நமக்கு பேக்ரவுண்ட் கிடையாது தான், நமக்கு சப்போர்ட் கிடையாது தான், பொருளாதார அளவுலையும் நம்ம பெரிய ஆள் கிடையாது தான், ஆனால் மனசில் நம்பிக்கை இருக்குது. இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்கல்ல, இதுக்காவதாவது ஒரு படமாவது நடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாநாட மயிலாடலில் 2015 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணி தேர்டு அந்த மாநாட மயிலாடலில் வந்து வர்றாங்க. தேர்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடெல்லாம் வருது, தனிக்ஸ், போத்திஸ், சன்னெக்ஸ்ட், இப்படி நிறைய ஆடு வந்து அவங்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்குது. நடிக்கவும் போகிறாங்க, ஆட்லேயும் நடிக்கவும் போகிறாங்க. வாழ்க்கை வந்து இனிமேல் பிரகாசமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடெண்டில் நம்ம வந்து காலை ஊன்ற மாதிரி போனோம்னா நம்ம டான்ஸ் ஆட முடியாமல் போயிருமேன்னு சொல்லிட்டு கையை ஊண்டலான்னு போகும்போது முகம் சம்மடி ஒரு பாறையில் மோதுது, முகத்தில் மிகப்பெரிய அடி, டிசாஸ்டர். இப்போ அம்மாக்கிட்டையும் சொல்ல முடியாது, ஏன்னா அம்மாக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா காசுன்னு பெரிய அளவில் இருக்காது. இருந்தாலும் வந்து அம்மா நிறையா பயப்படுவாங்க. ஸோ அம்மா வந்து பயம் கொடுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் சொல்லி ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுறாங்க. மூஞ்சி பயங்கரமாக வீங்கியிருக்கு, நிறையா செலவாகும்னு சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண அவங்கள்ட்ட இருந்த ஒரு சேவிங் இதெல்லாம் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. நோஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அடிபட்டிருந்தது. ஃபேஸில் 3 சர்ஜரிக்கு மேலே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுது. அவ்வளோ பெருசாக வீங்கியிருக்கு. அந்த டைமில் இனிமேல் நம்ம வாழணுமா, இனிமேல் இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு தோணுச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நிறைய வந்து பாடி ஷேமிங் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன், குட்டையாக இருக்கேன் அப்படின்றதுக்காக நிறையா வந்து கிண்டல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சப்பியாக இருப்பேன், குண்டாக இருப்பேன். அதனால் யானைக்குட்டின்னு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கூப்பிடுவாங்க. அப்போலாம் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கூட்டிடுவேன், சாப்பிடாமலாம் கூட இருந்திருக்கேன், எப்படியாவது வந்து வெயிட்டை கம்மி பண்ணிடணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 10th அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டு கம்மி பண்ண ஆரம்பித்தேன். ஒரு சில ப்ராசஸ்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நான் கம்மி பண்ண ஆரம்பித்தேன். கம்மி பண்ணி இன்றைக்கி தான் நம்ம வந்து லைம் லைட்டுக்குள்ளே வரப்போகிறோம். சின்ன வயசுலேருந்து கைதட்டு கிடச்சது, அந்த கைதட்டு வந்து இனிமேல் மீடியா மூலியமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கும் போது ஒட்டு மொத்தமாக வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஃபேஸில் அடி வீங்கிருச்சு, இது சரியாகுமா அப்படின்னு வந்து தெரில. பல்லுலலாம் வந்து ஃப்ராக்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, பல்லுலலாம் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்மளால் கம்பேக் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். லைஃபே முடிஞ்சு போச்சு, நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு கூட நினச்சேன். ஆனால் என்னுடைய டாக்டர் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணார், கண்டிப்பாக உன்னால் கம்பேக் ஆக முடியுமா, சரியாக உன்னால் வந்து மீள முடியும், நீ மனசு வை, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஒரு 8 கஷ்டமாக தான் இருந்தது. நான் சாப்பிட்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து சாப்பிட முடியலன்றதுனால லிக்யூட் ஃபுட்டாக தான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துக்கூடா கூட தொண்டைக்குள்ளே போகும்போது வலிக்கும், அவ்வளோ வலிக்கும். இன்றைக்கி கூட நான் ஐஸ்கிரீம் வந்து கடித்து சாப்பிட்டேன் அப்படின்னா என்னால் கூச ஆரம்பிச்சிடுவோம், அப்படி நடுங்க ஆரம்பிச்சுவேன். குக் வித் கோமாளியில் கூட ஐஸ்கிரீம் கடிக்க சொன்னாங்க, அந்த டாஸ்க் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 8 கஷ்டத்துக்கு அப்புறம் வந்து கம்பேக் ஆக ஆரம்பித்தேன். அப்புறம் ஜிம்மில் வந்து நான் ட்ரைனிங் போக ஆரம்பித்தேன். என்னோடய ட்ரெயினர் ஹரி அவர் தான் வந்து என்னை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணார், அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி என்னை ட்ரெயின் பண்ணார். நான் கொஞ்சம் ட்ரெயின் ஆக ஆரம்பித்து சரி ஈவெண்ட்லாம் ஹோஸ்ட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து போகும்போது என் ஃப்ரெண்டுக்கு வந்து தெரியாது நான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. என் கண்ணத்தை பார்த்தா அவன் கில்லுவா, அதுமாதிரி அன்னைக்கு கில்னா அந்த ஈவெண்ட்டில் நான் வந்து அலறிட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ வலி, ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அவ்வளோ வலி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கம்பேக் ஆக ஆரம்பித்தேன். ட்ரெயின் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, குயின் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டெஸ்ட் இருந்தது, இந்த கான்டெஸ்ட்டை நீ போய் கலந்துக்கோ 2016 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு ஸ்மைல், பெஸ்ட் ஸ்மைலுக்கான கான்டெஸ்ட்லாம் வேறு நடந்தது, இதெல்லாம் கலந்துக்கோன்னு சொன்னாங்க. அந்த ஷோலெல்லாம் கலந்துக்கிட்டு நான் வின் பண்ண ஆரம்பித்தேன். அந்த அப்படி வின் பண்ணது வந்து எனக்கு ஒரு மறுவாழ்வு மாதிரி இருந்தது. ஸோ என்னால் மறுபடியும் வந்து தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்க முடியும், என்னுடைய ஃபேஸ், என்னுடைய ஸ்மைலுக்காக மறுபடியும் ஒரு ரெஸ்பெக்ட் கிடச்சது எனக்கு. ஏன்னா நார்மலாக பொண்ணுங்கன்னு இல்லை, எல்லாருக்குமே வந்து இந்த கண்ணாடி பார்க்குறதுன்றது ரொம்ப பிடிக்கும். அப்படி கண்ணாடி அந்த 8 பார்க்கும்போது எனக்கு நரக வேதனையாக இருந்தது. அந்த வேதனையிலேருந்து என்னால் எப்படி கம்பேக் ஆக முடிஞ்சது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு நான் வின் பண்ணும்போது தான் கம்பேக் ஆக முடிஞ்சது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 6,00,000 கடன், அந்த கடனை நான் அடித்தேன் அவனு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நான் டான்ஸ் ஆடிருப்பேன். அதெல்லாம் வந்து நான் இப்போ வந்து என்னை கிண்டல் பண்ணுறாங்க, மீன் போட்டு வந்து ரெக்கார்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அது ரெக்கார்ட் டான்ஸ் கிடையாது,
அது கிராமத்துல நடந்த கிராம விழா, கோயில் விழா. அதுல நிறைய பேர் கலந்துக்கிறாங்க, பெரிய பெரிய செலிபிரிட்டி எல்லாம் கலந்துருக்காங்க. அதை கிண்டல் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுவே நாலு லைட் வச்சு கொஞ்சம் பிரம்மாண்டமா ஒரு டிவியில எடுத்தாங்கன்னா அது ரியாலிட்டி ஷோ. கிராமத்துல கிராம மக்களுக்கு முன்னாடி ஆடும் போது அது வந்து நம்மளை கிண்டல் பண்ணி போடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். சின்ன சின்ன ஷோவா இருந்தாலும், ஹோஸ்ட் பண்ற ஷோவா இருந்தாலும் நான் பண்ண ஆரம்பிச்சேன். இதன் மூலமா வந்த காசை வந்து என்னுடைய கடனை வந்து அடைக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம சினிமாவில் ஒரு படமாக ஹீரோயின் நடிச்சுனுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸும் நடிக்க ஆரம்பித்தேன். அப்படி தான் எனக்கு உல்லாசம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் ஒரு படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அந்த படத்துலையும் நடிச்சிருக்கேன், அந்த படத்துடைய ரிலீஸ்க்காக காத்திருக்கேன். கண்டிப்பாக அந்த படம் வந்தால் நான் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் மியூசிக் அப்படின்ற ஒரு ஷோவில் நான் கலந்துக்கிட்டு அதன் மூலிமா குக் வித் கோமாளியில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இந்த வாய்ப்பின் மூலிமா என்னை நிறையா பேருக்கு தெரியுது. ஆனால் இப்படி நான் தெரிகிறதுக்கு நான் ஒரு 10 வருஷம் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பாசிட்டிவாக பார்க்குறீங்க. அவங்க பேசும்போதே நிறைய விஷயங்களை வந்து நிறையா பாசிட்டிவாக தான் பேசினாங்க. ரொம்ப பாசிட்டிவாக பேசுவீங்களே அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து அளவைக்கிறதுக்கு, நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம மட்டும்தான் இருப்போம். நெகட்டிவை ஸ்ப்ரெட் பண்ண நிறைய பேர் வந்து ரெடியாக இருக்கும்போது பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண நம்ம ஏன் நமக்கு நாமே ரெடி ஆகிக்கக்கூடாது அப்படின்னு வந்து கேட்டாங்க. சூப்பர். நிக்கிலவுடா அவர்களுடைய வாழ்க்கை, பவித்ரா அவர்களுடைய வாழ்க்கை, உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.